இனிய மாலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான விஷயம் பார்க்க போறோம்னா, முக்கியமான விஷயம் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு மேஜரா வந்து நமக்கு ஒரு மனப்பான்மை வேணும். அதாவது என்ன மனப்பான்மை அப்படின்னா, உதவி செய்யும் மனப்பான்மை. நான் அடிக்கடிக்கு பசங்கிட்ட சொல்றது என்னன்னா, மாணவர்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, உதவி செய்தால் பதவி கிடைக்கும். எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி காம்படிட்டர் நினைக்கிறனால அது வந்து அந்த நமக்கு உதவி செய்யற பண்பு வளர மாட்டுது. இப்ப அதை உடைக்கிறது தான் இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். நம்ம என்னன்னா, எல்லாரையும் இயங்க வைக்கிறது மூலயமா அந்த எல்லாருமே எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ட் ரிசல்ட் ஒண்ணுதான். எண்ட் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் அந்த குழுவுல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், அவ்வளவு. எல்லார விட வந்து அந்த குழு வந்து பலம் வாய்ந்த குழுவா மாறும். அதுதான் வந்து அந்த இது. ஒரு நம்ம ஒரு ஜுவாலை தீ ஜுவாலை உருவாக்கணும் வச்சுக்கலாம், ஒரு குச்சியை மட்டும் உருவாக்கும் போது அது கம்மியா தான் வரும். அதே மொத்த குச்சியும் வச்சுட்டு பத்த வச்சா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்றது தான் வந்து தெரியணும். அந்த தீப்பிழம்பு மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். எல்லாருமே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 4 வருஷம் படிக்கிறேன் சார் எனக்கு கிடைக்கல, 3 வருஷம் படிக்கிறேன் சார் கிடைக்கல, 5 வருஷம் படிக்கிறேன் சார் கிடைக்கல அப்படின்னு அந்த புலம்பல் தான் இருக்கே தவிர, எனக்கு கிடைக்கிறதுக்கான வழி என்னன்றதை யாருமே யோசிக்கிறதில்லை. கிடைக்கிறதுக்கான வழி என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். கிடைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அதை நோக்கி நகரணும். நான் வந்து ஏதாவது இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஆடியோ கிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், வீடியோ கிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், போட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், லேர்னிங் த்ரூ த குவிஸ், லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக், லேர்னிங் த்ரூ த மீட்டிங், இந்த மாதிரி ஒரு செவரல் மெத்தட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து குரோத்தை நோக்கி போயிடுவோம். இது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. இப்ப இந்த ஆடியோகிராஃபிக் லேர்னிங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் 10 10 போட்டோம்னா ஒரு 20 பேர் இருக்கும் வச்சுங்களேன். 20 பேர்ன்ற குறைவு தான். 20 பேர் சேர்ந்தா 200 ஆடியோகிராஃபிக் லேர்னிங் வந்துடும். அதே போல 20 பேர் 10 10 கொஸ்டின் போட்டாங்கன்னா 200 quiz வந்துடும். 20 பேர் போட்டாங்க 20 பேர் 200 லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் வந்துடும். 200 போட்டோகிராஃபிக் லேர்னிங் வந்துடும். 200 வீடியோகிராஃபிக் லேர்னிங் வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். நம்ம எப்பவுமே உதவி செய்யும் போது நமக்கு அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் வடிவமைச்சு கொடுக்கும். நமக்கு தேவையான புத்தகங்கள், நமக்கு தேவையான நோட்ஸு, நமக்கு தேவையான அந்த படிக்கிற முறை. ஸோ முறை செய்து காப்பான் மன்னவன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம எதையும் வந்து முறையோட நம்ம செஞ்சோன்னா நமக்கு நாமே வந்து காப்பாத்திக்கலாம். வாழ்க்கை நெறி வந்து அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்த முறையோட பண்ணணும் அப்படின்றது தான் இந்த விஷயத்துல இந்த தருணத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி முறையா பண்ணும்போது நமக்கு எல்லா திசையிலிருந்தும் உதவிகள் வரும். என்னன்னா, ஒரு திசையிலிருந்து உதவி வராது. நம்ம வந்து உங்களுக்கு உதவுறதுக்குன்னு ஒரு மென்டார் வருவார், உங்களுக்கு உதவுறதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வரும். ஆனா நீங்க அதை பெற்றுக்கக்கூடிய திறன்ல இருக்கணும். எப்பவுமே பக்குவப்பட்ட நிலத்துல தான் விதை முளைக்கும். பக்குவப்படாம இருந்தா விதை முளைக்காது. நம்ம வந்து குரூப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம், மென்டார்ஷிப் குரூப்ல சேர்ந்தவர்கள் அப்படியே வேடிக்கையே பார்த்துட்டு திரும்ப வச்சுட்டே வச்சீங்க, எதுவுமே நடக்காது. மென்டார்ஷிப்ல வந்ததுக்கு அப்புறம் அது வந்து நம்ம அதுக்கு என்ன ஒரு மதிப்பு தரணுமோ அதை மதிப்பு தரணும். எதை நம்ம மதிக்கிறோமோ அது மூலியமா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். ஸோ இதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, மதிக்க பழகணும், வேல்யூ ஆட் பண்ண பழகணும். வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அந்த சிஸ்டம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து வி ஹாவ் டு ஆட் த வேல்யூ. இந்த மாதிரி மதிக்கிறதுனாலையும் வேல்யூ ஆட் பண்ணாலையும் நம்ம லைஃப்ல வந்து ப்ரிப்ரேஷன் வந்து சூப்பரான ப்ரிப்ரேஷன் மாறிடும். அப்போ எல்லாருமே அந்த மேல்நிலை அடைவாங்க. கவர்மெண்ட்ல இருக்கிற போஸ்டிங் கம்மி தான், இருந்தாலுமே யாரு சிறப்பானவர்களோ சிறப்பானவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு பதவி கிடைக்கும். இதுதான் அற்புதமான விளக்கம். ஸோ எனவே அன்புக்குரியமானவர்கள், எல்லாம் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் ஒரு 200 பேர் இருக்கீங்க. 200 பேரும் நல்ல விகரஸாக ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் கோலை ரீச் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ். யாராச்சும் அந்த ஃப்ரீ மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம், ஃப்ரீ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம், ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நான் வந்து இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து என்ன வாட் அவர் மேபி த எக்ஸாம் எல்லாரையும் ஒன்னா யூனைட் பண்ணி கரெக்டாக மேக் பண்ணுறேன். ஆடியோகிராஃபிக் லேர்னிங், வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், லேர்னிங் த்ரூ த குவிஸ், லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணுறேன். யாரெல்லாம் இதில் வில்லிங்காக இருக்கீங்களோ ப்ளீஸ் மெசேஜ் டு திஸ் நம்பர். இட் இஸ் மை நம்பர். திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன். 9840984058794. தட் இஸ் மை நம்பர். ஸோ டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஐ எம் வில்லிங் டு ஜாயின் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் போடுங்க, நான் உங்களை ஆட் பண்ணுறேன். உங்களை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகுங்க, நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். வந்துட்டு வேடிக்கை பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் விளையாடுற ஸ்டூடெண்ட்டாக மாறுங்க. எங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்ரஸ் வந்துடும். எல்லாருமே உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறீங்க. ஆல் தி சாம்பியன்ஸ், ஆல் தி பெஸ்ட்.